என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. எத்தனை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருவதைப் போல் எனக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தது உண்டு. என் தந்தையை இழந்திருக்கிறேன், தாயை இழந்திருக்கிறேன், அண்ணனை இழந்திருக்கிறேன், தங்கையை இழந்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் துயரங்கள் என்னை தாக்கியது உண்டு. ஆனால் காலப்போக்கில் அவை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனது உண்டு. ஆனால் நண்பர் செல்வம் அவர் மறைந்தார் என்று சொல்வதற்கே எனக்கு வாய் வரமாட்டேங்கிறது. அவர் மீது மலர் மாலை வைக்க வேண்டும் என்றார்கள். அவர் இறக்கவில்லை, ஆகினாலே மலர் மாலை வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். கடைசியாக அந்த கடைசி இடத்திலே அப்பொழுதாவது மலர் தூவுங்கள் என்றார்கள். அது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் இந்த சம்பவம் நடந்து விட்டாலும் செல்வம் இன்றைக்கும் என்னோடு இருப்பதாகவே கருதுகிறேன். எங்கள் நட்பு ஓராண்டு ஈராண்டு அல்ல, 60 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இணைபிரியாத நண்பர்கள். இந்த 60 ஆண்டுகால நட்பில் எங்களுக்கிடையே புயல் வீசியதில்லை, உரசல் இல்லை, எந்த விதமான மனக்கசப்புகள் கிடையாது. அப்படி ஒட்டி வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் எதிர்பார விதமாக அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி, அதிலிருந்து இன்னும் முழுமையாக நான் முழுக விலகவில்லை. விலகுவதற்கு முயற்சித்தாலும் நடைபெறவில்லை. காரணம், நட்புக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் செல்வம் அவர்கள். உயிருக்கு உயிராக இணைந்து நின்றவர்கள். என்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் 62 எங்களுடைய நட்பு ஆரம்பமாயிற்று. எனக்கு அவர் நண்பர் மட்டுமல்ல, எனக்கு ஒரு நல்ல ஆசிரியனும் செல்வம் தான். எனக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு ஆசிரியரை போல் எனக்கு போதித்தவரும் அவர்தான். என் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் காலத்தில் எல்லாம் அதை தாங்குகின்ற கொடையாக இருந்தவரும் அவர்தான். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மறைந்துவிட்டார் என்பது பெரிய நம்ப முடியாத செய்தி. அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவர் நினைத்திருந்தால் எந்த பதவியையும் திமுகவில் பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர் எந்த பதவியையும் கழகத்தை மூலம் பெறவில்லை, கழகத்தை தாண்டி எந்த பதவியும் அவர் பெறவில்லை. நாங்கள் எல்லாம் வற்புறுத்திய போது கூட அவற்றை திடமாக மறுத்தவர். கலைஞருக்கு மருமகன், முரசொலி மாறனுக்கு தம்பி, முரசொலியை கையாள்வதிலே கெட்டிக்காரர், ஏராளமான மாணவர் பட்டாளத்தை உடன் வைத்திருந்தவர். இப்படிப்பட்டவர் நினைத்திருந்தால் எந்த பதவியிருந்தார். ஆனால் அவர் நினைத்தவர்களை எல்லாம் மந்திரியாக்கி காட்டியிருக்கிறார். அவர் நினைத்தவர்கள் எல்லாம் எம்எல்ஏவாக்கியிருக்கிறார். அவர் நினைத்தவர்கள் எல்லாம் எம்பி ஆக்கியிருக்கிறார். அதை ஆக்கக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது. ஆக்க வேண்டியவர்களைத்தான் ஆக்கி காட்டியிருக்கிறார். ஆனால் அவருக்கு எந்த பதவி மீதும் நாட்டமே இல்லை. நானே ஆச்சரியப்பட்டு போவேன். காரணம், இன்னொரு 2வது அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன், எந்த இடத்திலும் தன்னுடைய உறவு முறைகளை வைத்து யாரிடத்திலும் அடையாளம் தேடாதவர். நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒன்று சொல்லிடுவார், நீ யாருன்னு சொல்லு, என் நண்பர் செல்வம்னு சொல்லு, அத்தோடு நிறுத்தணும். கலைஞர் மருமகன் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்வார். அப்படி வர்ற விளம்பரத்தையே விரும்பாதவர்.
இது அவரிடத்தில் இந்த கடைசி வரையில் அதில் கரெக்டாக இருந்தார். சில நேரங்களில் நாங்கள் அவரை தெளிப்படுத்தினாலும் அதை விரும்பாதவர். மூன்றாவது, எந்த நிலையிலும் யாரிடத்திலும் எந்த உதவியும் யாத்தகமாக பெறக்கூடாது என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டிருந்தவர். நாங்கள் நண்பர்களாக போகிறோம், யாரோ ரெண்டு பேர் சேர்ந்து ஹோட்டலில் இன்னைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து விட்டால் அதை அறுத்து கொண்டே இருக்கும் சொல்வார். யோ, இன்னைக்கு அவன் வாங்கி கொடுத்துட்டாங்க, நாளைக்கு அவன் வாங்கி கொடுத்து கடனை கழிக்கணும்ன்ற அந்த அளவுக்கு பிரத்யாரத்தில் ஒரு சின்ன தூர்வு கூட எதிர்பார்க்காதவர். அவன் நினைத்திருந்தால் வேறு மாதிரி வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் முற்றும் துறந்த முனிவரைப்பு இருந்தவர். எல்லாவற்றையும் விட பெருமை என்றால், நாங்களெல்லாம் ஒன்றாக மாணவர்களிலிருந்து வந்தவர்கள், ஒவ்வொருவருக்கும் ஆதரவு உண்டு, எதிர்ப்பு உண்டு. ஆனால் கட்சியையும் சரி, மாணவர் உலகத்தையும் சரி, எதிர்ப்பே இல்லாத ஒருவர் உண்டு என்றால் அது முரசொலி செல்வம் தான். இன்றைக்கு அதிமுக கட்சிக்காரனும் காங்கிரஸ் எந்த கட்சி இருந்தாலும் சரி, செல்வம் மூன்று நாட்களாக எல்லோரும் விசாரிப்பார்கள், செல்வன் சொல்வார்கள், செல்வன் என்னதான் இருக்காரா என்றுதான் கேட்பார்கள். காரணம், அவர் யாருடைய உள்ளமும் புண்பட்டு விடக்கூடாது என்பதில் மிக திடமாக இருக்கக்கூடியவர். ஒரு ஆள் அவருக்கு பிடிக்கலன்னு எங்கிட்டே சொல்வார், யோ வராயா அறுப்பாயா ரொமாயார் என்பார். அதுக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னா, நான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீ என்ன சொல்லணும்னா தலைவர்கிட்ட ஃபோன் வந்துக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ஆனால் போய் சொல்லுவோம், செல்வம் தலைவர்கிட்ட ஃபோன் வந்துருக்கேன். இல்லையா, இப்போ தான் வந்திருக்கார், அவர் அவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ பேசு என்னன்னு கேளு, நான் அப்புறம் வர்றேன்வார். போகிறவன் என்ன சொல்லிட்டு போமா, இருந்தாலும் நல்லபடியா அவங்க தான் உருவாக்கி கெடுக்கான்னு சொல்லிட்டு போயிடுவான். அது மாதிரி அற்பையோ எங்களை மாட்டி விட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அவர் நம்முடைய முரசொலியுடைய சில நினைவுகள், அவர் எழுதிய புஸ்தகம் ஒரே சச்சில் படித்து முடித்தேன். ஆனால் எவ்வளவு வரலாற்று நிகழ்ச்சிகளை அதில் சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை நான் பார்த்து வியந்து போனேன். எங்களுக்கு தெரியும், பத்திரிகையில் பாக்ஸ் எழுதுவது என்பது செல்வத்துக்கு கைவந்த கதை. கல்லூரி விட்டு வந்தால் நான் மட்டுமல்ல, எல்லா நண்பர்களும் செல்வத்துக்கு முரசொலிக்கு தான் இருப்பார்கள். ஒரு 30-40 பேர்களாவது மாணவர்கள் இருப்பார்கள். அந்த பத்திரிகை வெளிவதற்கு 2 மணி ஆகும். அந்த 2 மணி வரையில் இருந்துவிட்டு அவருடைய ஸ்கூட்டரில் கொண்டு வந்து பச்சை பெங்களூரு ஹாஸ்டல்லையோ அலாக்காஜி ஹாஸ்டல்லையோ கொண்டு வந்து எங்களை விட்டுட்டு தான் போவார். இன்னும் சொல்ல போனால், அந்த காலத்தில் இந்த அண்ணா சாலையும் மிக சிறிய சாலையும் அவர் வீட்டிலிருந்து போகிற சாலை இருண்டு போயிருக்கும், பயமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆலமரம் இருட்டு ரைத்து கேட்டு விட்டுருக்கார். அந்த 2:30 தான் அந்த பத்திரிகைகளை ஏற்றி விட்டு போவார். ஆக தான் ஏற்றுக்கொண்ட அந்த பதவியை கூட சரியாக செய்யக்கூடியவர் என்னுடைய அன்பர் செல்வம் அவர்கள். எல்லாரையும் அடையாளம் கொண்டு வைத்திருப்பவர். இந்த நான் அரசியலே இந்திய போராட்டத்தில் அண்ணா அவர்கள் செல்வத்தின் மீது அண்ணா அவர்களுக்கு அபரிமிதமான அன்பு பாசம் உண்டு. எப்போது பார்த்தாலும் ஏதாவது கேட்டால் செல்வத்தை கூப்பிடுறது தான் சொல்லுவார். ராத்திரி உடனே செல்வத்தை கூப்பிடுவார். செல்வத்துக்கு டிஃபன் வாங்கணும்னா கூட அண்ணாவுக்கு டிஃபன் வாங்கினா கூட செல்வத்தை கூப்பிடுவார். நீ போய் கஜேந்திர கிளாஸில் போயிட்டு வாங்கிட்டு வா, அமீரில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். முதலமைச்சரான பிறகு அண்ணா அவர்கள் எல்லா அமைச்சரும் போய்விடுவார்கள். 9 மணிக்கெல்லாம் அண்ணா அவர்கள் தூங்குவதற்கு 2 மணி ஆகும். ஆகியனால் எங்களை எல்லாம் வரவழைத்து அந்த காலத்து கதையெல்லாம்
ஆங்கிலத்திலேயே பேசி எங்களுக்கு சொல்வார். அப்பொழுதும் டீ வேணும் எது வேணுமானால் செல்வா செல்வா என்று தான் கூப்பிடுவார். இந்திய போராட்ட நேரத்தில் செல்வத்தை கூப்பிட்டு, செல்வம் செத்துக்கொண்டிருக்கிறவனா என் கட்சிக்காரனாக இருக்கிறான், கொஞ்சம் வேகத்தை தணிக்கிற மாதிரி செய்தி போடு என்பார்கள். மறுநாள் அதை விட வேகமாக போட்டு கொண்டு போவார். அண்ணா அவர் கூப்பிடுவார்கள், உன்னை விட உங்கள் மாமனே பரவாயில்ல ஐயா, அவனாக சொல்லத்தை கேட்கலான்னு கேட்கலன்னு சொல்வார். அந்த அளவுக்கு அண்ணாவிடத்திலே அபரிமிதமான நம்பிக்கை, அன்புக்குரியவர் செல்வம். அதே போன்று தலைவரிடத்திலே நல்ல அன்பு பெற்றவர். அவர்கள் அன்பு எல்லோரும், அதான் எனக்கு ஆச்சரியம், எல்லோரும் இந்த எங்கள் கட்சியில் இருந்த நேரத்திலும் சரி, எங்கள் கட்சி விட்டு போன நேரத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் செல்வத்தை மட்டும் புகழ்வதிலே அவர் மறக்கவே மாட்டார். கடைசியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுப்பதற்கு தஞ்சையிலே தான் கூட்டம். இங்கே உட்கார்ந்திருக்கிற ராஜமாணிக்கம் தான் அந்த மாநாட்டுக்கு தலைவர். அந்த கூட்டத்துக்கு நாங்கள் போகிற பொழுது கூட எல்கணேசன் வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். அவரை சமாதானப்படுத்தி நிரம்பி இருக்கிற சர்வதேச பார்க்கலாம் என்பதற்காக கொடுத்து காட்டுகிறார். அந்த கூட்டத்தில் தான் அண்ணா அவர்களும் கொஞ்சம் நேரம் பொறுத்து கலைஞர்ந்தார்கள். கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஆகவே இன்னும் நிறைய கதைகள் உண்டு. ஒவ்வொரு மாணவர்களையும் யார் யார் வேகமாக இருக்கிறானோ அவனையெல்லாம் கூட்டிக் கொள்ள சொல்வார். எங்களுக்கு அதிகமான தொழில மாணவர்களிலேயே வேகமாக இருந்தவர் இந்த காந்தராஜின் ராஜாராம் தம்பி இப்போ பேட்டி கொடுக்குறாரு. அவர்தான் அந்த காலத்திலும் அவர் கூட்டிக்கிட்டு சொல்லுவார். அண்ணா அவர்கள் பேசுவார், அண்ணா கிட்டே பேசுவார். இன்னும் சில பேர் நண்பர்கள் அண்ணா விடத்துக்குள்ள வேகமாக பேசுவார்கள். எல்லா பெற்ற விட பஸ் தொழிலாளர் போராட்டத்துக்கு மிஞ்சி டிரான்ஸ்போர்ட் மெடிக்கல் காலேஜில் மாணவர்களுக்கு அண்ணா பேச போனார். குறிப்பாக செல்வத்தை என்ன மற்றவர்கள்லாம் அவன் யாரும் வரவேணான்னு சொல்லிட்டு போனார். அம்பியில் கூப்பிட்டு இனியும் வரவேணான்னு சொல்லிட்டு போனார். ஆனால் எல்லோரும் போய் நாங்கள் ஒளிந்து கேட்டோம். அண்ணா ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இங்கிலீஷில் பேசினார். பேசிவிட்டு கேட்டார், அண்ணா தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுங்களான்னு கேட்டார். ஒருவர் ஓடி போய் தண்ணி கொண்டு வந்தான். இன்னொரு உணர்ந்து பட்டால் என்று அந்த டம்ளரை அடித்தான். தண்ணி கீழே கொட்டி விட்டது. அதாவது தண்ணி கொடுக்கக்கூடாதுன்ற அவ்வளோ வேகம். அண்ணா அவர்கள் அந்த தண்ணீரை ஒத்து பார்த்து விட்டு பேசினார். அதையெல்லாம் அன்றைக்கு தாங்கிக் கொள்ளக்கூடிய இதெல்லாம் இருந்தது. எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்களுக்கு தலைவர் அண்ணாவாக இருந்தார். எங்களை ஆளாக்கி செயல் தலைவராக இருந்த கலைஞராக இருந்தார். இது மாணவர் சமுதாயத்துக்கு எங்களை போன்றவர்கள் எல்லாம் உருவாக்குவதற்கு என்ன செல்வம் தான் மூலகர்த்தாவாக இருந்தார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.